ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், திருமலை திருப்பதி கோயிலோட அப்டேட் தான் ரெகுலராக நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம டெம்பிள் அப்டேட் சேனலில் எல்லா அப்டேட்டும் உடனுக்குடன் கொடுத்துட்ருக்கோம். நம்ம சேனலுக்கு உங்கள் ஆதரவை கண்டிப்பாக கொடுங்க. இன்றைக்கி என்ன பற்றி பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, ஜனவரி மாதத்துக்கு உண்டான தரிசனம் புக்கிங் டிக்கெட் அப்டேட்டும், அதே மாதிரி என்னென்ன நாட்களுக்கு என்னென்ன தரிசனம் ரத்து, என்னென்ன தரிசனம் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ தூரம் வரைக்கும் சாமி கிட்டன்னு தரிசனம் பார்க்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக நேற்று ஒரு ப்ரெஸ் நோட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஸ்ரீவாணி டோனட் ட்ரஸ்டட் டிக்கெட்டுமே அந்த நாட்களுக்கு 2000 டிக்கெட் அவைலபிள் கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு, அதையுமே பார்க்க போகிறோம். இதேமாதிரி நிறைய விஷயங்கள் அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இலவச தரிசனம் சாமி தரிசனம் பார்க்க எவ்வளோ நேரம் ஆகுது, இன்றைக்கி 300 ரூபா தரிசனம் சாமி தரிசனம் பார்க்க எவ்வளோ நேரம் ஆகுது, நார்மல் இலவச தரிசனம் நீ சாமி தரிசனம் பார்க்க எவ்வளோ நேரம் ஆகுது, திருப்பதியில் இலவச தரிசன டிக்கெட் கொடுத்தாங்களே, இன்றைக்கி கூட்ட நிலவரம் எப்படி இருந்துச்சு, எத்தனை மணி வரைக்கும் டிக்கெட் வந்து, மழை எதனா பெய்யுதுங்களா, பனிப்பொழிவு எப்படி இருக்குது, அதேமாதிரி லேட்டஸ்ட் அப்டேட் என்னென்ன லைனாக கொடுத்துருக்காங்களோ எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முஷா பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் குரூப் இருக்குது, அந்த டெலிகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. நீங்கள் பார்க்குற வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு லைக் போடுறீங்களோ அந்தளவுக்கு பக்தர்களுக்கு போய் சேரும். ஒரு வேண்டுகோள், சமீபத்தில் திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்த பக்தர்கள் யாருன்னா, அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் இலவச தரிசனம் போனோம், சாமி தரிசனம் பார்க்க எவ்வளோ நேரம் ஆச்சு, நாங்கள் 300 ரூபா தரிசனம் போனோம், சாமி தரிசனம் பார்க்க எவ்வளோ நேரம் ஆச்சு, திருமலையில் ஆஃப்லைன் ரூம் ட்ரை பண்ணோம் எவ்வளோ நேரம் ஆச்சு, இந்த மாதிரி உங்கள் அனுபவங்கள் எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிங்கன்னா பின் பண்ணி வைப்பேன். இதுக்கு மேலே திருமலைக்கு போகிற பக்தர்கள் தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்க்குறாங்க, அப்படி பார்க்கும்போது உங்கள் அனுபவங்கள் பெரிய லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக உங்கள் அனுபவங்களை ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு December 3 நேற்று நைட் ரிலீஸ் பண்ண ப்ரெஸ் ரிலீஸில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு நாளைக்கு அதாவது January 2 January 11 வரைக்கும் திருமலையில் வைகுண்டா ஏகாதசி சொர்க்கவாசல் கதவு திறந்திருக்குன்றது ஒரு விசேஷமான பூஜை. வருஷத்தில் ஒரு தடவை நாட்கள் நடக்கும், அது இந்த வருஷமும் 10 நாள் தொடர்ந்து நடக்குன்னு சொல்லியிருக்காங்க திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக. அந்த 10 நாளில் ஒரு நாளைக்கு 75,000 டிக்கெட் கொடுக்குறாங்க. 75,000 டிக்கெட் மீன்ஸ் 300 ரூபா தர்ஷன் டிக்கெட், 25,000 டிக்கெட், 500 இலவச தரிசன டிக்கெட், 50,000 டிக்கெட், மொத்தம் 75,000 டிக்கெட் தராங்க ஒரு நாளைக்கு. அது கூட வந்து ஸ்ரீவாணி டோனட் ட்ரஸ்ட் இருக்குல்ல, 2000 டிக்கெட் ஒரு நாளைக்கு இஷ்யூ பண்ணுறாங்க. இது எல்லாமல் 500 ரூபா விக்சல் சேவா தர்ஷன டிக்கெட், 500 ரூபா ஆர்ஜித சேவா டிக்கெட், இந்த ரெண்டு டிக்கெட்டும் அந்த மாதத்துக்கு அந்த 10 நாளைக்கு டிக்கெட் அவைலபிலிட்டி வராதுன்ற விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதத்துக்கு உண்டான ரூம் புக்கிங் பண்ணியிருந்தீங்களா, டிசம்பர் மாதத்துக்கு உண்டான ரூம் புக்கிங் ஆன்லைனில் பண்ணியிருந்திருப்பீங்க. அந்த ரூம் புக்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்டேட் மாற்றம் செஞ்சுருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, டிசம்பர் மாதத்துக்கு உண்டான ரூம் புக்கிங்கில் நிறைய நாட்களுக்கு கேன்சல் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த நாட்களுக்கு கேன்சல் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, December 29, 30, 31 இந்த நாட்களுக்கு திருமலா ரூம்ஸ் புக்கிங் யார் புக் பண்ணியிருக்கீங்களோ அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஆன்லைனில் விடும்போதும் பார்த்திங்கன்னா, January 3 வரைக்கும் திருமலை ரூம் புக்கிங் ஆன்லைனில் வராது. அந்த நாட்களுக்கு தரிசன டிக்கெட் புக் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது, ஓகேங்களா. 29 December 29 January 3 வரைக்கும் திருமலை ரூம் புக்கிங் ஓப்பன் ஆகாது. அப்படி ரூமும் ஓப்பன் ஆகியிருந்தாலும் அந்த 29, 30, 31 இந்த 3 நாட்களுக்கு கேன்சல் செய்யப்படும் அறிவிச்சிட்டாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இப்போ யாரும் 31 தர்ஷனுக்கு வராங்க, எக்ஸாம்பிள் 1 தர்ஷனுக்கு வராங்கன்னா திருமலையிலே வெயிட் பண்ணி அந்த ரூம் புக்கிங் ரூம்லே இருப்பாங்க. சொர்க்கவாசல் பார்க்குறதுக்கு நிறைய விசேஷ பூஜைகள் நடக்கும், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பார்க்குறதுக்கோசம் நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்கன்ற காரணத்தால் செஞ்சுருக்காங்க. அப்படி நாங்கள் எப்படி தான் ரூம் புக்கிங் பண்ணுறது, CRO ஆஃபீஸில் ரூம் புக்கிங் ஓப்பனில் இருக்கும், நீங்கள் அங்கே போய் ரூம் புக்கிங் டைரெக்டாக லைனில் நின்னால் CRO ஆஃபீஸில் நீங்கள் ரூம் புக்கிங் வாங்கணுன்ற விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி விஐபி தர்ஷன், விஐபிக்கு உண்டான ரெக்கமெண்டேஷன் லெட்டர், எம்பி எம்எல்ஏ இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் லெட்டரில் வர்றவங்களுக்கு அந்த 10 நாட்களுக்கு தரிசனம் அனுமதி கிடையாது. ரெக்கமெண்டேஷன் லெட்டரை வச்சு வைகுண்டா ஏகாதசி சாமி தர்ஷன் பார்க்க முடியாதுன்ற விஷயத்தை தெளிவாக சொல்லிட்டாங்க. அதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்டேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலராக வந்து காலையில் வந்து ரொட்டீனாக எப்பயுமே வந்து சூப்பராக போதா தோமாலை இந்த மாதிரி சேவைகள் தான் இருக்கும், திருப்பாவடை சேவா இந்த மாதிரி நிறைய சேவை அறிமுகப்படுத்தலான்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் காலையில் 5 மணிலேருந்து ரொட்டீனாக 5 மணிலேருந்து பக்தர்களை சாமி தர்ஷன் பார்க்க வைக்கலான்ற மாதிரி இருக்காங்க. ஒரு நாளைக்கு அவங்க 80,000 பக்தர்களை ரெடி பண்ணுறாங்க, 80,000 பக்தர்கள் சாமி தர்ஷன் பார்க்குற மாதிரி 75,000 பக்தர்கள் டிக்கெட் கொடுத்துட்டாங்க. 25,000 வந்து 300 தர்ஷனம், 50,000 வந்து இலவச தர்ஷன் டிக்கெட், 2,000 வந்து நம்மளுடைய ஸ்ரீவாணி டோனட் ட்ரஸ்ட் டிக்கெட்டும் கொடுத்துட்டாங்க.
இது மாதிரி நிறைய விஷயங்களை ஆட் பண்ணியிருக்காங்க. நிறைய அப்டேட்கள் ரெகுலராக ஒன்றும் வந்துட்டுருக்கோம் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக. இப்போ தற்காலிகமாக கிடைச்ச அப்டேட் இது தாங்க. மற்றபடி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருமலைக்கு வரும் பக்தர்கள் தரிசன டிக்கெட் இல்லைனாலும் அனுமதி செய்வோம், ஆனால் வந்து தரிசன டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் சாமி தர்ஷன் பார்க்க முடியுன்ற அப்டேட்டுமே கொடுத்துருந்தாங்க. திருமலைகளில் வரலான்ற ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. திருமலைகளில் வந்து ஒன்றும் அந்த மாடவீதியில் நடக்கிற விசேஷ பூஜைகளை மட்டும்தான் பக்தர்களாகி நீங்கள் பார்க்க முடியும், மற்றபடி கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு எந்த முகாந்திரமும் வழிகளும் கிடையாதுன்றதான் உண்மையான தகவல். எதனால் இந்த லைனெலாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தரிசன டிக்கெட் புக் பண்ண ரொட்டீனாக அனுப்பும்போது எந்த பிரச்சனையும் இருக்காது. 300 தர்ஷன் தனிக்கையோ இலவச தர்ஷன் தனிக்கையோன்ற மாதிரி ஒரு கான்செப்டில் போயிடும். அப்பயுமே சாமி தர்ஷன் பார்க்குறதுக்கு நேரங்கள் அதிகமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. எந்த அடிப்படையில் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு நாளைக்கு சராசரியாக இன்றைக்குமே வந்து 75,000 பேர் தான் தர்ஷன் பார்க்குறாங்க. அதே கான்செப்டில் தான் தரிசன டிக்கெட் அவங்க பேஸ் பண்ணி அதே அந்த எண்ணிக்கையில் தான் 75,000 பேர்ன்ற கணக்கில் அமைச்சிருக்காங்க. அந்த 75,000 பேரில் கணக்கு பண்ணும்போது இலவச தர்ஷன் டிக்கெட் வாங்கி சாமி தர்ஷன் பார்க்க போகிறவங்க கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வேண்டியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 8-10 மணி நேரத்துக்குள்ளே சாமி தர்ஷன் பார்க்குறதுக்கு ஆகும், இல்லை 6-10 மணி நேரத்துக்குள்ளே ஆகுன்றது நான் கருதுகிறேன். வைகுண்ட ஏகாதசி அப்போ 300 தர்ஷன், 3-4-5 மணி நேரத்துக்குள்ளே 300 தர்ஷன் சாமி தர்ஷன் பார்க்கலாம் வைகுண்ட ஏகாதசிக்குன்ற ஒரு அப்டேட்டை நான் ரெகுலராக கொடுக்குறேன். திருமலை ரூம் புக்கிங் நான் சொன்ன தேதியில் ஞாபகமாக வச்சுக்கங்க, அந்த தேதியில் ரூம் புக்கிங் வராது. அந்த நாட்களுக்கு டிக்கெட் போடாதீங்க, போட்டிங்கன்னா ரூம் புக்கிங்கில் பிரச்சனை இருக்குது, அதை முன்னாடியே நான் உங்களுக்கு அறிவிச்சிட்டேன் சரிங்களா. இன்றைக்கி இலவச தர்ஷன் டிக்கெட் காலையில் 5 மணிலேருந்து திருப்பதியில் 3 இடங்கள்லேயும் 30 கவுண்டரில் கொடுத்தாங்க. ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடில் இருக்க கோவிந்தராஜசாமி சத்திரம், ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடில் இருக்க கோவிந்தராஜசாமி சத்திரம், திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்றாவில் இருக்க சீனிவாசன், அலிப்ரி நடைபாதையில் இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ், மொத்தம் அந்த 3 இடங்கள்லேயும் கொடுத்தாங்க. காலையில் 5 மணிலேருந்து கொடுத்தாங்க, ஆனால் ஒரு 8:30 இன்றைக்கு உண்டான டிக்கெட் காலி ஆகிடுச்சு. 25,000 டிக்கெட் கொடுத்தாங்க, செம ஸ்பீடாக காலி ஆகிடுச்சு. இந்த ஸ்பீடாக காலி ஆனதுனால பக்தர்கள் நிறைய பேர் திருமலைக்கு தர்ஷன் டிக்கெட் எல்லாமே போயிருக்காங்க. அதனால் இன்றைக்கி டிக்கெட் வாங்கி சாமி தர்ஷன் பார்க்குறாங்க. ஒரு 3-4 மணி நேரத்துக்குள்ளே ஆகுன்னு கருதணும். இன்றைக்கி 300 தர்ஷன் 1:30-2 மணி நேரத்துக்குள்ளே முடியுதுன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். நேற்றையுமே 300 தர்ஷன் நிறைய நேரங்கள் மாற்றமாக இருக்குது. காலையில் 5 மணி ஸ்லாட் போகிறவங்களா 1:30 சாமி தர்ஷன் பார்த்தன்ற விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க. 5 மணி ஸ்லாட்டு 4 மணி ஸ்லாட் டிக்கெட் புக் பண்ணி போகிறவங்களுக்கு எல்லாருமே வந்து குடோன்லேயே வைக்கல, டைரெக்டாக அங்கே லைன்லேயே அலோவ் பண்ணிட்டாங்கன்ற விஷயங்களையுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சாமி தர்ஷன் பார்க்க ஈஸியாக இருந்துச்சுட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க. நார்மல் இலவச தரிசனம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட லைனில் ஒரு 4 மணி நேரமும், குடோனில் ஒரு 9 மணி நேரமும், குடோன்லேருந்து சாமி தர்ஷன் பார்க்குறதுக்கு ஒரு 3 மணி நேரமும் ஆகுன்ற மாதிரி தகவல் கொடுத்துருந்தாங்க. மொத்தமாக ஓவரால் 24 மணி நேரத்துக்குள்ளே இன்றைக்கி சாமி தர்ஷன் ஆகும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஒரு 12-24 மணி நேரத்துக்குள்ளே இன்றைக்கி நார்மல் இலவச தரிசனம் சாமி தர்ஷன் ஆகும் ஓகேங்களா. ஒன்றும் திவ்ய தர்ஷன் டிக்கெட்டை பற்றி எந்த அப்டேட்டும் கிடையாது. திருமலை திருப்பதி போக்குவரத்து நேரம் கேட்டிங்கன்னா, காலையில் 3 மணிலேருந்து நள்ளிரவு 12 மணி வரைக்கும் போக்குவரத்து சேவை இருக்குது. அலிப்பிரி நடைபாதை காலையில் 4-10 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். ஸ்ரீவாரி நடைபாதை காலையில் 6:00 பொழுதுக்கு 5:30 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். நடைபாதையில் செல்கிற பக்தர்களுக்கு எந்த சிறப்பு தரிசன டிக்கெட்டும் தர்றதில்ல, இப்போதைக்கு எல்லாமே நார்மலாக தான் போயாகணும். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா திவ்ய தர்ஷன் டிக்கெட் அப்டேட்டு ஸ்டில்னும் எதுவுமே கிடையாதுங்க. ஜனவரி மாதத்துக்கு உண்டான எந்த அப்டேட்டுமே ஒன்றும் வரல. டிசம்பர் மாதத்துக்கு உண்டான அந்த குறிப்பிட்ட நாட்களுக்கு உண்டான 300 தர்ஷன் டிக்கெட் அப்டேட்டும் வரல. இப்போ எதிர்பார்க்கறத பார்த்தா 31ஆம் தேதிக்கு உண்டான தர்ஷன் டிக்கெட் வராதுன்ற மாதிரி தான் தெரியுது இவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்லாம் பார்க்கும்போது. கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள், என்ன அப்டேட் வருதோ கண்டிப்பாக நம்ம சேனலில் ரெகுலராக கொடுப்போம். இது மாதிரி நிறைய மாற்றங்கள் செஞ்சாலும் திடீர்னு ஒரு அறிவிப்பு வந்துடும், கண்டிப்பாக அந்த அப்டேட் வரும்போது கண்டிப்பாக உங்க கூட நான் ஷேர் பண்ணுவேன். கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். நிறைய பேர் லட்டு வந்து நீங்கள் 4 லட்டு தராங்கன்றதை சொல்லியிருந்தாங்க. லட்டு கவுண்டரில் ஒரு 1/2 hour மேலே வெயிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குன்ற ஒரு விஷயத்தையுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. சின்ன லட்டாக இருந்தால் 4, பெரிய லட்டாக இருந்தால் 1ன்ற மாதிரி தராங்க. சின்ன லட்டோட விலை 50 ரூபா, பெரிய லட்டோட விலை 200 ரூபா சரிங்களா. ஒரு வேண்டுகோள், நம்ம சேனலில் தொடர்ந்து திருமலை திருப்பதி கோயிலோட அப்டேட் மட்டும் ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். நம்ம சேனலுக்கு உங்கள் ஆதரவை கண்டிப்பாக கொடுங்க. நம்ம சேனலோட வியூஸ் ரொம்ப லெஸ்ஸாக போயிட்டுருக்கு, ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஆகிய நீங்கள் தான் அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறது வழி பார்க்கணும். இம்ப்ரூவ் பண்ணுறது வழினா, நீங்கள் எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க, நான் தப்பு சொல்ல, ஒரு 300 பேர் வரைக்கும் நோட்டிஃபிகேஷனில் பார்க்குறீங்க, அது வீடியோ போட்டோடையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி பார்த்தா தான் வீடியோ கொஞ்சமாச்சு ஹிட் ஆகும். நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறாங்கன்ற விஷயம் போல் சரிங்களா. இது என்னுடைய கருத்து. உங்களுக்கு வேறு என்ன டவுட் எதை பற்றினா வீடியோ வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான வீடியோ நான் ரெடி பண்ணி தரேன். அதே மாதிரி நம்ம டவுட் என்னதான் சேனல் டெலகிராம் குரூப் வழியாக எனக்கு கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் டவுட் எல்லாத்தையுமே நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பல பக்தர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க. வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்டு கமெண்ட்.